நீலகிரி மாவட்டம் உதகை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் போக்குவரத்து காவல் உதவியாளருக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 2 வார காலமாக உதகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு பயிற்சியில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பயனடைந்து வருகின்றனர். Other ranks present, sir. Court, standard is one. சீனியர் டிராஃபிக் வார்டன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போது அந்த புதுசாக வந்துட்டு டிராஃபிக் வார்டன்ஸுக்கு ஆளை இப்போது சேர்த்துட்ருக்குறாங்க. அதுக்கான தகுதியின் அடிப்படையில் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தனியார் நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்துருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 30-40 பேர் வரைக்கும் இப்போ ரெகுலராக வந்துட்டு இங்கே இந்த பயிற்சி தொடங்கியிருக்கு. அதுக்கு வந்து ஆஜராகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முறையாக அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் அப்படி இப்போது ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளார அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு யூனிட் அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணிடுவாங்க. எல்லார்ட்டையும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம். அப்ளிகேஷன் வாங்கிட்டு எஸ்பி சாருக்கு வந்துட்டு சீஃப் டிராஃபிக் கார்டன் அவர்கள் வந்துட்டு அதை சப்மிட் பண்ணுவார். தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு எதுவும் குற்றச்செயலில் ஒன்றும் ஈடுபடலைன்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு ஊட்டி, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி போன்ற இடங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள எடுக்கலான்ற ஒரு உத்தேசம் பண்ணியிருக்கோம். சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம். என் பேர் சூர்யா, நான் ஃபாரஸ்ட் கேட்லேருந்து வரேன். ஸ்டார்டிங் இந்த தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். சரி, ஜாயின் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஜாயின் பண்ணோன்னே எப்படிலாம் என்னோட இதை வளர்த்துக்கலாம், தைரியத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து 1 மந்த்தாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த 1 மந்த் ட்ரைனிங்கில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, எங்களுக்கான தைரியமும் வளர்த்துக்கணும். சமுதாயத்தில் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதை எப்படி இது பண்ணலாம், தடுக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து தைரியத்தை வளர்த்து வச்சு கொடுத்தாங்க. இந்த 1 மாதம் ட்ரைனிங்கில் வந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே இருக்க எங்களுக்கு சீஃப் டிராஃபிக் வார்டன்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களுக்கும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. அதனால் இந்த டிராஃபிக் வார்டன் இதில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டும் இருக்காங்க. டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங் நாங்கள் ஃபைல் வந்துட்டு 10 ஃபைல் இருந்தோம், இப்போ 11 ஃபைல்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் வார்டன்ஸ்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது சமுதாயத்தில். இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். நாங்கள் எங்கள் தமிழ்நாடு போலீஸ் சீஃப் டிராஃபிக் வார்டனுக்கும் சீனியர் டிராஃபிக் வார்டன்ஸுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன்.